Hi guys, welcome to Healthy Derma Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல saree pre pleating and box folding வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ரீசன்ட்டா இந்த மாதிரி டிஷு sareesலாம் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. சோ அதனால நான் இந்த saree pick பண்ணிருக்கேன். சோ இது எப்படி வந்து pre pleat பண்ணி box folding பண்றது அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். saree-ல வந்து நான் பल्लू பார்ட் எடுத்துர்க்கேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் வந்து pleating பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். சோ நான் எனக்கு வந்து left side-ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? फर्स्ट प्लीट வந்து இந்த டைரக்ஷன்லயும் அடுத்து லாஸ்ட் ப்ளீட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ நான் இவ்ளோ ப்ளீட்ஸ் எடுத்துக்கேன் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 எனக்கு வந்து இந்த சாரில வந்து 8 ப்ளீட்ஸ் கழிச்சிருக்கு. சோ இந்த ப்ளீட்ஸ் கவுண்ட் எல்லாமே சாரியோட பிரெத் பேஸ் பண்ணி இருக்கு. சோ நீங்க அத பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால உங்களோட பாடி டைப் பேஸ் பண்ணியும் நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் ஸ்ட்ரக்சர்ல வருவேன். சோ அதனால நான் 8 ப்ளீட்ஸ் எடுத்துக்கேன். சோ இத ஃபர்ஸ்ட் வந்து பின் போட்டு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலா இதுக்கு அடுத்து வர ப்ளீட்ஸ் எல்லாமே ரெண்டு டைப்ல பண்ணலாம். ஒன்னு வந்து நீங்க ஷோல்டர்ல இந்த மாதிரி பின் பண்ணிட்டு இங்க வந்து ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த மாதிரியும் பண்றேன். அந்த டேபிள் மேல போட்டு இப்படி பண்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் வந்து என்னோட Dress-ஓட சேர்த்து பின் பண்ணிக்கிறேன். சோ இங்க பின் பண்ணிட்டேன் நானு. இப்போ நான் இந்த ப்ளீட்ஸ் பேஸ் பண்ணி நான் இது கீழ வர ப்ளீட்ஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. இங்க ப்ளீட் பின் பண்ணிட்டீங்களா? இங்க பின் பண்ணிட்டு திருப்பி இந்த பின்ன ரிமூவ் பண்ணிருங்க. திருப்பி இந்த பின்ன எடுத்து இங்க செக்யூர் பண்ணிட்டு அடுத்த ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இப்படியே வந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு லெந்த் வேணுமோ அவ்வளவு லெந்த் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதர் வந்து டேபிள்ல வச்சு எப்படி ப்ளீட் எடுக்கறதோ நான் உங்களுக்கு காமிச்சறேன். சப்போஸ் டேபிள் இல்லனா நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். சாரியே இந்த மாதிரி டேபிள் மேல வச்சிட்டு ஒரு கிளிப் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம இப்ப வந்து ஷோல்டர் ப்ளீட் பண்ணோம்ல, அதே ஸ்டெப் தான் நாம இங்கேயே ஃபாலோ பண்ண போறோம். ஒவ்வொரு ப்ளீட்ஸ் கேடலையும் கை வந்து உள்ள விட்டு ஏதாவது கசங்கள் ஏதாவது இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இதே ஸ்டெப் தான் நமக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சோ அதே வரைக்கும் இதே ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஃபுல்லா பின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளவு தூரம் பின் பண்ணிருக்கோமோ அது வரைக்கும் இந்த மாதிரி நான் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நல்லா அயன் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்றது Philips ஆர் உஷான்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே நான் ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணுவேன். நீங்க உங்க வீட்ல என்ன அயன் பாக்ஸ் இருக்கோ அதுவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சில்க் சாரியா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு டைம் வந்து லைக் உங்களோட பெட்ஷீட் அதெல்லாம் இருக்கணும், அதுல ஒரு தடவை அயன் பண்ணி பார்த்துட்டு அயன் பண்ணுங்க. பிகாஸ் ரொம்ப ஹீட்டா இருந்தா சில்க் சாரிலாம் ரொம்ப பொசுங்கிரும். அதனால தான் இது டிஷ்யூ சாரி அப்படின்றதுனால நான் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அயன் பண்றேன். ஷோல்டர் ப்ளீட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாடி ப்ளீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நான் விரிச்சு விட்டுக்கிறேன் சாரியை. மாதிரி ரஃபாக வந்து அலைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ண போகிறோன்னா இந்த பின் பண்ணிக்கோ இல்லையா. ஸோ பின் பண்ண இடத்துலேருந்து அதாவது ஆஃப் ஹேண்ட் அந்த அளவுக்கு நான் ஒரு பின் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இங்கே ஒவ்வொரு ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு ப்ளீட்ஸ்க்கும் வந்து கேப்ஸ் வந்து நம்ம ஈவனாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அயன் பண்ணோம் அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு ப்ளீட்ஸ் நடுவுலையும் எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மெஷர் பண்ணி காட்டுறேன்ல, ஹாஃப் ஃபிங்கர் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ளீட்ஸ்க்கு நடுவுலையும் கேப் இருக்கிற மாதிரி பார்த்து அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி தான் இதே பொசிஷனில் தான் நீங்கள் வந்து அயன் பண்ணணும். ஸோ டிஷ்யூ சாரி அப்படின்றதுனால நான் கொஞ்சம் வந்து ப்ரெஷர் கொடுத்து அயன் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் சில்க் சாரி அப்படின்னா நீங்கள் லைட் ப்ரெஷர் கொடுத்தா போதும். இந்த பின் பண்ணிக்கோ இல்லையா. ஸோ இந்த பின் பண்ண இடம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் விட்டுக்கோங்க. திருப்பி நம்ம கீழே வந்து அயன் பண்ணணும். அப்படி இருக்கட்டும்க்கா. ஸோ நம்ம இங்கே பின் பண்ணிக்கோல. ஸோ அகைன் பின் பண்ண இடத்துலேருந்து ஒரு ஹாஃப் ஹேண்ட் அளவுக்கு நம்ம திருப்பி அரேஞ்ச் பண்ணி அதே மாதிரி அயன் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது பின் பண்ண இடத்துலேருந்து திருப்பி ஒரு ஹாஃப் ஹேண்ட் அளவுக்கு வச்சுட்டு இங்கேயும் பின் பண்ணிக்கிறேன். ஓகே. பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்தையும் ப்ளீட் பண்ணி அயன் பண்ண போகிறோம். நம்ம அங்கே ஃபாலோ பண்ணோம்ல அதே மெத்தட் தான் ஹாஃப் ஃபிங்கர் ஹேண்ட் கேப்பில் வந்து வச்சுட்டு அயன் பண்ணோம் அவ்வளோதான்.
இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ப்ளீட்ஸும் எடுத்தாச்சு பாடி ப்ளீட்ஸும் எடுத்தாச்சு நம்ம வந்து இப்போ சென்டர் ப்ளீட் கீழே வந்து எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் ப்ளீட் எடுத்தோம் இல்லையா ஸோ இங்கே வந்து இதே மாதிரி சாரீ கட்டுற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த போர்ஷன் இருக்குல்ல சாரீ கட்டுற மாதிரி இந்த டைரக்ஷனில் எடுத்துட்டு ஸோ எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து நம்மளோட ரைட் தை இருக்குல்ல அங்கே தான் பின் பண்ணுவோம் ஸோ அந்த பின் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு ஃபீட் அளவுக்கு கேப் விட்டு இங்கே வந்து பின் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் இங்கே வந்து ஒரு பின் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மார்க் ஸோ இதே மாதிரி சாரியோட இந்த பக்கம் எடுத்துக்கோங்க அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம டக்கின் பண்ணுவோம்ல அந்த டைரக்ஷன் எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ளீட்ஸை வந்து அப்படியே கீழே விட்டுருங்க ஓகே அது ஒன்றும் ஆகாது நம்ம அயன் பண்ணிக்கிறதுனால ஒன்றும் ஆகாது ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ கரெக்டாக நீங்கள் வந்து எங்கேருந்து உங்களோட சாரி வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அந்த இடத்துலருந்து ஒரு ஃபுல் ரொட்டேட் நான் பிடிச்சிட்டு ஒரு ஃபுல் ரொட்டேட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கரெக்டாக இந்த இடம் வருது ஸோ இங்கேருந்து ஒரு ஒரு அதே மாதிரி ஒரு ஃபீட் விட்டு நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் மார்க் இது வந்து எண்டிங் மார்க் ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறோம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எண்டிங் மார்க் வந்து வந்துருச்சு இப்போ வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட் ப்ளீட் அக்கா நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க இது வந்து ஃபஸ்ட் ப்ளீட் அண்ட் தென் இது செகண்டு நான் ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணல கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணுறேன் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ப்ளீட் மேலே ஒரு ப்ளீட் வைக்கல ஒரு ப்ளீட்க்கு அப்புறமா ஒரு ஒரு ஃபிங்கர் கேப் விட்டு இன்னொரு ப்ளீட் வைக்கிறேன் ஷோல்டர் ப்ளீட் பண்ண மாதிரியே டேபிள் மேலே வச்சுட்டு அதே மாதிரி ஒரு ஃபிங்கர் கேப் விட்டு ஒவ்வொரு ப்ளீட்ஸையும் அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து அயன் பண்ண போகிறோம் ஸோ பின் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் மேலே எப்படி பண்ணோமோ அதே டைரக்ஷனில் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கோங்க இந்த பெக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி சாரியை கொஞ்சம் எடுத்து ஃப்ரண்டில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம கீழே வந்து அரேஞ்ச் பண்ணலாம் ஸோ நான் வந்து கீழே வந்து சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்தோம்ல அதை வந்து நான் என்னோடய ஹேண்டில் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு உள் பக்கமாக அதாவது என்னோடய சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து உள்ளே சுற்றுவோம்ல அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்குது ஓகே ஸோ இதை வந்து இப்படி நான் ரஃபாக டேபிள் மேலே போட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி நான் என்னோடய கையில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இது சும்மா ரஃபாக இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் இப்போ அதர் சைடு இதை வந்து நான் இப்படி என்னோட ஷோல்டரில் திருப்பி போட்டுக்கிட்டேன் போட்டுட்டேன் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம் ஃபோல்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் அந்த பக்கமாக விட்டுருவேன் ஓகே இப்படி விட்டாச்சு இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம இந்த போர்ஷனை வந்து மெஷர் பண்ணோம் இப்போ இந்த போர்ஷன் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குன்னா இந்த அளவுக்கு இருக்கு ஸோ அதே அளவு இந்த மார்க் பண்ணிக்கோல அந்த பின்ல இருந்து அதே அளவு வந்து நம்ம வெளியே வந்து விட்டுக்கணும் இப்போ எனக்கு வந்து எக்ஸஸாக கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இப்போ சில பேருக்கு நிறைய இவ்வளோ கிளாத் கொடுக்கலாம் அது என்ன பண்ணலாம்னா இப்படி ஜஸ்ட் லைக் தட் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இது டிஷ்யூ சாரினால நான் இப்படி ஒரு வெயிட் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணலாம் பண்ண போறோம்னா நம்ம இந்த சைடு வந்து ஒரே ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா இந்த மார்க் இருக்குல்ல இந்த மார்க் வர்ற இடத்த ஒரு மெஷர்மெண்ட்டாக வச்சு நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இந்த மார்க் வர்ற இடம் ஓகே ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடும் சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மார்க் வருதுல அந்த வர்ற இடத்த ஒரு இதாக வச்சு நான் மார்க் பண்ணேன்
கார்னர் இருக்குல இது எப்படி பிடிச்சணும் இதே மாதிரி இந்த கார்னரை இப்படி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு இத வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி இந்த சைடு வந்து இழுத்துக்கோங்க இழுத்துட்டு நீங்க அலைன் பண்ணிக்கோங்க எக்சர்சைஸா இருக்கும் இல்லையா இந்த போஷன் அதெல்லாம் என்ன பண்ணோம்னா இத ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இங்க வச்சு ஒரு பின் பண்றதனாலோ நீங்க பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் நீங்கள் இதே ப்ரொஃபஷனலாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்